இப்போ அண்மை காலங்கள் வர்ற பல விவாதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாமெல்லாம் தமிழர் தானே, நம்மளை எதுக்கு திராவிடர்னு சொல்லணும், திராவிடர்னு சொன்னால் நாலு மொழி பேசுகிற மக்களை குறிக்கிறது, இந்த திராவிடர்னு சொன்னதுனால தான் தெலுங்கு இந்த ஊருக்கு வந்துட்டான், திராவிடர்னு சொன்னதுனால தான் மலையாளத்தை வந்துட்டான், திராவிடர்னு சொன்னால் தெலுங்கு இந்த ஊருக்கு வந்துட்டான், எல்லாம் வந்திருக்க மாட்டான், நாங்கள் மட்டும்தான் இருந்திருப்போம் என்று பல பேர் பல தலைவர்கள் சொல்கிறார். இப்போ வந்து திடீர்னு முளைச்ச தலைவர்கள்னு சொல்கிறாங்க, பழைய காலத்துலேயும் சொல்லியிருக்கிறார்கள், பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா மாப்போசி ஒரு காலத்தில் அதை சொல்லிட்டு வந்தார். மாப்போசி தான் வந்து தமிழர் தான், இந்த தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர், அப்படி எழுதினார். அவரை பொறுத்தவரை தமிழர் யார்னா ராஜாஜி தமிழர், ராஜாஜி தமிழர்னு ஏற்றுக்கிட்டார். அவர் திராவிடர் இயக்கத்திற்கு எதிர்ப்பாளர். அவர் எப்போவுமே வந்து ராஜாஜினுடைய கையால் ராஜாஜி பார்ப்பனர் இல்லாத மக்களில் ஒரு தலைவரை பிடிச்சிக்கிட்டார். அவர் ராஜாஜி கையால் இருந்துக்கிட்டு அவர் சொன்ன வேலையெல்லாம் அவர் செஞ்சிட்ருப்பார். அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். அதற்கப்புறம் கியாபி விஸ்வநாதம் சொன்னார், பெரிய தமிழர்னு சொன்னது கியாபி விஸ்வநாதம். அதுக்கப்புறம் பெங்களூரில் குணா, இப்போ சீமான வரைக்கும் நிறைய பேர் அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி சொன்னது வந்து முதல்ல எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த சொல்கிறதுக்கு காரணம் ஆரியர் திராவிடர், திராவிடர்ன்ற பொருள் எதுக்கு சொன்னோன்னா ஆரியர்கள் என் வந்த பின்னால் ஆரியர் நாகரீகம் நம் மீது சுமத்தப்பட்ட பின்னால் அவங்க பண்பாடு தான் நம்ம தலைவிதி, மோட்சம், நரகம், வரிசையாக விதி எல்லாவற்றையும் நம்ப வைத்தது ஆரியர் தத்துவம். அதை உடைச்சாதான் உனக்கு விடுதலை, இல்லைன்னா நீ மனிதனே இல்லை என்று சொல்லுவதற்காக அதற்கு எதிர் தத்துவத்துக்கு அவர் எதிர் வரையான பெயரான திராவிடர்ன்றதை வச்சார். பண்பாட்டு புரட்சிக்கு பெரியார் வைத்த பெயர் தான் திராவிடர்னு வச்சார். அவர் கடைசியாக அரசியல் புரட்சி அரசியல் விடுதலைக்காக ஒரு தடவை முழக்கம் வச்சார், தமிழ்நாடு தமிழருக்கே என்னார், அது தமிழ்நாடு திராவிடருக்கேன்னு சொல்ல, தமிழ்நாடு தமிழருக்கே தான். அரசியல் விடுதலை என்று வருகிற போது தமிழர், ஆனால் பண்பாட்டு விடுதலை என்று வருகிற போது, சமூக விடுதலை என்று வருகிற போது ஆரியர், நமக்கு எதிரணியில் இருக்கும் ஆரியர், இந்த பக்கம் இருக்கும் திராவிடர். கிறிஸ்து பிறந்த ஆண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம், சில பேர் ஒத்துக்கிறதில்ல, ஏன்னா கிறிஸ்து ஏன்டா சொல்கிறேன், நான் முத்துலுக்கன் சொல்ல மாட்டேங்கிறான், நான் இந்து நம்மளுங்க சாலி வாகன சகாப்தம்லாம் சொல்கிறான். இப்போ அதுக்கு வந்து பேரை வந்து காமன் எரான்னு வச்சுட்டாங்க அது பேர். இப்போ முதல்லாம் பிசின்னு சொல்லுவோம், பிஃபோர், இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க பிசிஇன்னு சொல்கிறாங்க, பிஃபோர் காமன் எரா, அது காமன் எரான்னு வச்சுட்டாங்க. அது கிறிஸ்டியன்லாம் வைக்க வேண்டாம் ஐயா, ஒரு பொது ஆண்டு வச்சுக்கோ, அதுக்கு முன்னால் பின்னால் அப்படின்னு வச்சாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கால அளவுக்கு இருக்குது, இந்த முள்ளி வாய்க்காலுக்கு முன், முள்ளி வாய்க்காலுக்கு பின்னுன்னு. இந்த முள்ளி வாய்க்காலுக்கு முன்னெலாம் பிரச்சனையே இல்லை, இந்த மூப்பி அரசியல் தான் பெரிய தலைவலி, ஒன்றும் புரியாமல் எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாம் பேசுவாங்க அப்படி அரசியல். இங்கே தான் முல்லை பெரியார் அணையை ஒரு அடி கூட உயர்த்தி கட்ட விடமாட்டேன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. கடைசி தமிழன் உயிரோடு இருக்க வரைக்கும் முல்லை பெரியார் அணையை ஒரு அடி உயர்த்த போட அனுமதிக்க மாட்டேன்னு இன்னும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ அரசியலே இல்லாமல் திடீர்னு வந்து அந்த காற்று தூக்கிட்டு வந்து எங்கே வேணாலும் யாரும் உட்கார வச்சிடும், அது போல் தான் போயிட்டுருக்கு.